எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னோடய ஃபேன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறையா சேனல் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான செய்திகள் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் அடுத்து இதைத்தான் நோட் பண்ணுறாங்க. தம்பிகள் அவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நாலு பேருக்கு அப்போ எங்கேருந்து எல்லாரும் சென்னையிலேருந்து வந்துட முடியாது, நாலு ஊர்லேருந்து வர முடியாது. நாலு ஊர்லேருந்து வரவன் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்லேயோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும். பஸ்லேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து வரேன், பஸ்ஸில் வரேன், எதில் வருவா? அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன், எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூழ்நிலை சொல்கிறப்ப, இது உண்மைக்கு நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ என்ன கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, யார்த்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டிக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன் அருண் விஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன், ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ளே திருப்பி என்னை நடிகனாக கொண்டு வந்ததற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பதட்டத்துலேருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த விசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை, கொண்டுட்டாங்க என்னைய விட்டுங்க, நான் அந்த நாட்டுக்கே போகிறான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணிட்டேன். அங்கே வரு, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி உள்ளவர்கள் ஒருத்தர் பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறங்கான கேட்டால் ஆமான்ட்டு வரும சம்பளம் அவங்க பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்போ நிறைய விஷயம் சொல்லுவாங்க, மறந்துடுவேன் சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க மாற்றிட்டு போயிடுவேன் இவன் சொன்னால் மறந்துடுவேன். இந்த அஞ்சு நாள், நாலு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, காலையில் எழுந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பாட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலாக மறந்துருச்சு, நான் போய் நின்றுங்க தலைவா, என்ன தேவை கேட்கட்டுன்னு சொல்லிட்டுல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும், அந்த பக்கம் ஃபர்னஸ் இருப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவோ எல்லாம் கேட்பாங்க. சொல்லு பதட்டத்தை உச்சமாக போச்சு, அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு, அவங்க கேட்குற கேள்வி அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மாவே போல பதறது, நம்ம வந்து ஒரு செகண்டில் வெளில தூக்கி போட்டு போயிடுவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன். நாலே வார்த்தையும் கேட்டாங்க, அவங்க சொன்னமே கரெக்டாக ஆமான்ட்டேன், ஆமாம் எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட்டு நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு. அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு, இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி. அத்தனை பேரும் அன்றைக்கி அவ்வளோ சொன்னாங்க, பிசி ஸ்ராம் சார்லேருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கும் இன்றைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள், அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல, இதுவரை எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியலை. கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துவேன் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்றைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயங்கள் சொன்னார்,
அது சொன்னது அத்தையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெர்லியன் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளும் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டி, அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின் பெர்லினுமா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு, பஸ் வச்சு வரப்போ பார்த்து கொடுக்க மறுக்க போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன், கோடாது தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுரா அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதுதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில் எங்கேயும் என்ட்டா வாங்கிட்டு வாங்கடா, அந்த டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் போச்சு வீட்டில் அடித்து பார்க்க முடியல, இதுதான் தான் கேட்கும். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு, தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகே, உங்கள் கூட வந்து தோத்தா திரு கோடி இன்னும் பல படங்கள் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன், அதில் ஒரு 80% நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை, உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நான் நினைக்கப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணாதானா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு நடிகை. ஆனால் என்ன, நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை, ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான் ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துக்கிட்ட தான் கேட்டேன், நான் டைலாக் பேசினவங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன், அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓயாமல்ட்டே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும், ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மட்டும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர், அதே வளர்ப்பு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி.